Hello friends, welcome to the Wisdom Academy YouTube channel. September 5, 6 and 7 oda current affairs தான் பார்க்க போறோம். இதோட சோர்ஸ் தினமணி, தி இந்து and PIB. உலக நிகழ்வுகள் தலைப்பு மறுபயன்பாட்டுக்குரிய சோதனை விண்கலம். மறுபயன்பாட்டுக்குரிய சோதனை விண்கலத்தை சீனா செப்டம்பர் 4, 2020 அன்று லாங் மார்ச் 2F கேரியர் ராக்கெட் மூலம் விண்ணுக்கு அனுப்பியுள்ளது. இந்த விண்கலம் அமெரிக்கா அறிமுகப்படுத்தியுள்ள X-37B போன்றது. இந்த விண்கலம் விண்வெளியில் சுற்றுப்பாதையில் செயல்பட்ட பின்னர் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட இடத்தில் தரையிறங்கும் வண்ணம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அடுத்த தலைப்பு குவைத்தில் முதல் முறையாக பெண் நீதிபதிகள் நியமனம். குவைத் நாட்டில் முதல் முறையாக 8 பெண்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். குவைத்தில் உச்சநீதிமன்றம் நீதிபதிகளாக புதிதாக 54 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதில் 8 பெண்கள் அடங்குவர். குவைத்தில் பெண்களுக்கு வாக்குரிமை மற்றும் அரசியலில் போட்டியிடும் உரிமை 2005 கிடைத்த நிலையில் தற்போது நீதித்துறையிலும் உரிமை கிடைத்துள்ளது. இந்திய நிகழ்வுகள் தலைப்பு இந்தியாவின் இளம் குழந்தைகளின் நிலை பற்றிய அறிக்கை. இந்தியாவின் இளம் குழந்தைகளின் நிலை பற்றிய அறிக்கையை துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ளார். மொபைல் கிரீச்சர்ஸ் எனும் அமைப்பினால் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த அறிக்கையில் இளம் குழந்தை விளைவு குறியீடு மற்றும் இளம் குழந்தை சுற்றுச்சூழல் குறியீடு ஆகிய இரண்டு குறியீடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இவ்வறிக்கையின்படி இளம் குழந்தை விளைவுகளின் குறியீட்டின் அடிப்படையில் சிறப்பாக செயல்படும் மாநிலங்களில் முதல் 3 இடங்களை முறையே கேரளா, கோவா, திரிபுரா மாநிலங்கள் பெற்றுள்ளன. அடுத்த தலைப்பு மனநல மறுவாழ்விற்கான ஆலோசனை. கிரண் என்ற பெயரில் மனநல மறுவாழ்விற்கான 24 மணி நேர இலவச தொலைபேசி 1800500009 ஆலோசனை சேவையை மத்திய சமூக நல அமைச்சர் தாவர்சந்த் கெலாட் இன்று 7/9/2020 தொடங்கி வைக்கிறார். தமிழக நிகழ்வுகள் தலைப்பு எளிதாக தொழில் நடத்துவதற்கு உகந்த மாநிலங்களின் பட்டியல் 2019. மாநில தொழில் சீர்திருத்த செயல் திட்டம் 2019 அடிப்படையில் மத்திய அரசு வெளியிட்டுள்ள எளிதாக தொழில் நடத்துவதற்கான சூழலை மேம்படுத்தும் மாநிலங்களின் தரவரிசை பட்டியலில் முதல் 3 இடங்களை முறையே ஆந்திர பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்கள் பிடித்துள்ளன. இப்பட்டியலில் தமிழகம் 14th இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இப்பட்டியலில் கடந்த 2018 ஆண்டில் தமிழகம் 15th இடத்தில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்த தலைப்பு இ சஞ்சீவினி இணையதள மருத்துவ சேவையில் முதலிடம் பெற்ற மாவட்டம். இ சஞ்சீவினி இணையதள மருத்துவ சேவையில் தமிழகத்தில் நாகை மாவட்டம் முதலிடம் பெற்றுள்ளது என்று சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். நியமனங்கள் தலைப்பு இந்திய ஆட்டோமொபைல் தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர். இந்திய ஆட்டோமொபைல் தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தலைவராக மாருதி சுசுகி இந்தியா நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி மற்றும் மேலாண் இயக்குநர் கெனிசி ஆயுக்காவா நியமிக்கப்பட்டுள்ளார். அடுத்த தலைப்பு குரோஷியா குடியரசிற்கான இந்தியாவின் தூதர். குரோஷியா குடியரசிற்கான இந்தியாவின் தூதராக ராஜ்குமார் ஸ்ரீவஸ்தவாவை நியமித்துள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. பஞ்சாப் மற்றும் சிந்து வங்கியின் புதிய நிர்வாக இயக்குநர். பஞ்சாப் மற்றும் சிந்து வங்கியின் புதிய நிர்வாக இயக்குநராகவும் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் எஸ் கிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார். தென்னிந்திய வங்கியின் புதிய நிர்வாக இயக்குநர். தென்னிந்திய வங்கியின் புதிய நிர்வாக இயக்குநராக முரளி ராமகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார். தினங்கள் சர்வதேச அறக்குடை தினம் செப்டம்பர் 5. 1979 ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற அன்னை தெரசா அவர்களின் பிறந்த தினத்தில் அனுசரிக்கப்படுகிறது. முதலாவது சர்வதேச நீலவானத்திற்கான தூய காற்று தினம் செப்டம்பர் 7. இன்றைய நிகழ்வுகளின் சுருக்கம் மறுபயன்பாட்டுக்குரிய சோதனை விண்கலத்தை சீனா செப்டம்பர் 4, 2020 அன்று லாங் மார்ச் 2F கேரியர் ராக்கெட் மூலம் விண்ணுக்கு அனுப்பியுள்ளது. குவைத் நாட்டில் முதல் முறையாக 8 பெண்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இளம் குழந்தை விளைவுகளின் குறியீட்டின் அடிப்படையில் சிறப்பாக செயல்படும் மாநிலங்களில் முதல் 3 இடங்களை முறையே கேரளா, கோவா, திரிபுரா மாநிலங்கள் பெற்றுள்ளன. இ சஞ்சீவினி இணையதள மருத்துவ சேவையில் தமிழகத்தில் நாகை மாவட்டம் முதலிடம் பெற்றுள்ளது என்று சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். இந்திய ஆட்டோமொபைல்ஸ் தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தலைவராக மாருதி சுசுகி இந்திய நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி மற்றும் மேலாண் இயக்குநர் கெனிசி ஆயுக்காவா நியமிக்கப்பட்டுள்ளார். குரோஷியா குடியரசுக்கான இந்தியாவின் தூதராக ராஜ்குமார் ஸ்ரீவஸ்தவாவை நியமித்துள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. நேற்றைய கேள்விக்கான விடை முதல் கேள்வி ஃபார்ச்சூன் பத்திரிகை வெளியிட்டுள்ள சர்வதேச அளவில் மிகவும் செல்வாக்குமிக்க 40 வயதுக்குட்பட்ட நபர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளவர்கள் யார்? டி மேற்கொண்ட மூவரும். இரண்டாவது கேள்வி இந்திய தேர்தல் ஆணையத்தின் புதிய தேர்தல் ஆணையராக தற்போது பதவியேற்றுள்ளவர் யார்? பி ராஜீவ்குமார்.
மூன்றாவது கேள்வி, தேசிய சிறுதொழில்கள் தினம் என்று கொண்டாடப்படுகின்றது? சி ஆகஸ்ட் 30. நான்காவது கேள்வி, தேசிய அளவில் அதிகம் தற்கொலை நிகழும் மாநிலங்களில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? டி மகாராஷ்டிரம். ஐந்தாவது கேள்வி, ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டத்தில் தற்போது வரை எத்தனை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இணைந்துள்ளன? சி 26. ஆறாவது கேள்வி, த ஒன் அண்ட் ஒன்லி ஸ்பார்க்கெல்லா என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? பி சாண்டிங் டாடும். இன்றைய மாதிரி வினாவிடை. முதல் கேள்வி, 13வது உலகளாவிய கண்டுபிடிப்பு குறியீடு பட்டியல் 2020 இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஏ 46, பி 47, சி 48, டி 49. இரண்டாவது கேள்வி, அமெரிக்காவின் வருடாந்திர பாதுகாப்பு அறிக்கையில் கடற்படை உலகில் மிகப்பெரிய கடற்படையை கொண்டு முதலிடத்தை பிடித்துள்ள நாடு எது? ஏ ரஷ்யா, பி அமெரிக்கா, சி தென்கொரியா, டி சீனா. மூன்றாவது கேள்வி, டைம்ஸ் உயர்கல்வி உலக பல்கலைக்கழகங்களின் தரவரிசையில் இந்திய பல்கலைக்கழகங்களின் மூன்றாவது இடத்தை பெற்ற பல்கலைக்கழகம் எது? ஏ இந்திய அறிவியல் நிறுவனம் பெங்களூரு, பி ஐஐடி ரோபார், சி ஐஐடி இந்தூர், டி ஐஐடி ரோபார் மற்றும் ஐஐடி இந்தூர். நான்காவது கேள்வி, லெட்டஸ்ட் ட்ரீம் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? ஏ அப்துல் கலாம், பி ராமச்சந்திர குகா, சி கரண் ஜோகர், டி போப் பிரான்சிஸ். ஐந்தாவது கேள்வி, சர்வதேச தொண்டு தினம் என்று கொண்டாடப்படுகின்றது? ஏ செப்டம்பர் 5, பி செப்டம்பர் 6, சி செப்டம்பர் 7, டி செப்டம்பர் 8. ஆறாவது கேள்வி, புதிய கல்விக் கொள்கை குறித்து ஆராய உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளர் அபூர்வா தலைமையில் எத்தனை பேர் கொண்ட உயர்மட்ட குழுவை தமிழக அரசு அமைத்துள்ளது? ஏ 5 பேர், பி 6 பேர், சி 7 பேர், டி 8 பேர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செப்டம்பர் 5, 6 அண்ட் 7 ஓட கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு. இன்னைக்குள்ள ஆன்சர்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் டெக்ஸ்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.